Hi friends, I'm Martin. Word of the day is penetralia. The word penetralia is a noun. It refers to a secret or hidden place of a building. அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு கட்டிடத்தினுள் ரகசியமாக அல்லது மறைவாக இருக்கும் ஒரு பகுதி அப்படின்னு அர்த்தம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீடாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கோவிலாக இருந்தாலும் சரி, அங்கே தனிமைப்படுத்தப்பட்ட அறை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். வீடா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டினுடைய உரிமையாளர் மட்டும்தான் அங்க போக முடியும். அதே மாதிரி அலுவலகமாக அல்லது கோவிலாக இருக்கும் பொழுது அங்க வேலை செய்யற ஆட்கள் மட்டும்தான் போக முடியும். அந்த வேலை செய்யற ஆட்களையும் ஒரு சில குறிப்பிட்ட பேர் தான் அந்த இடத்துல போக முடியும். மேலும் அந்த அறைக்குள்ள வேற யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, வீடா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த அறைக்குள்ளதான் முக்கியமான பொருட்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதே இது ஆபீஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் வச்சிருப்பாங்க. அதனால வேற யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இவ்வாறாக வீட்டிலயோ அல்லது ஆபீஸ்லயோ அந்த தனிமைப்படுத்தப்பட்ட அறை அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அத இந்த பெனட்ரேலியா அப்படிங்கிற இந்த வார்த்தையை கொண்டு அழைக்கலாம். சோ தமிழ்ல வந்து ரகசிய அறை அல்லது உள் அறை அல்லது கருவூலம் அப்படிங்கிற அர்த்தங்கள்ல இந்த பெனட்ரேலியா அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இதை வச்சு சென்டென்சஸ் பார்ப்போம். The penetralia of the building is in the basement அப்படின்னு சொல்லலாம். அதாவது கட்டிடத்தின் ரகசிய அறை அடித்தளத்தில் உள்ளது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சென்டென்ஸ் சொல்றேன். She took me to the penetralia of her house where she had stored all the valuable goods அப்படின்னு சொல்லலாம். அதாவது மதிப்புமிக்க பொருட்களை சேமித்து வைத்திருந்த உள்ளறைக்கு அவள் என்னை அழைத்து சென்றாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெனட்ரேலியா அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்களும் பயன்படுத்துங்க. இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதி பாருங்க. எழுதின சென்டென்ஸை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர். பாய்.